அதாவது புரிதல் ஏற்பட்டது, புரிகிறது, ஆனாலும் புரிதல் தள்ளி போகிறது, இதுவும் புரிகிறது, என்னதான் செய்வது? அதான் புரிதல் ஏற்பட்டது புரிஞ்சுக்கிட்டது, புரிதல் ஏற்பட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் புரிதல் தள்ளி போகிறது, இதுவும் புரிகிறது, என்னதான் செய்வது? இன்னொன்று அடுத்த கேள்வி, புரிதல் ஏற்பட்ட போது நன்றாக உள்ளது, ஆனால் கண்டினியூ ஆகவில்லையே, ஏன்? அதாவது நமக்கு வந்து புரிதல் ஏற்பட்டு நீ புரிஞ்சது மட்டுமே போதும், இப்போ நமக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுதுன்னு சொல்லி நமக்கு நம்மளறியாமலே நமக்கே சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிட்டதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுனா நம்ம சும்மா அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம புரிஞ்சிட்டுன்னு நம்ம சொல்லும் பொழுதே அது ஏதோ எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் நம்ம புரிஞ்சிக்கிட்டுன்னு சொல்கிறோம். அதனால் புரிஞ்சிக்கிட்டுன்னு நம்ம சொன்ன நிமிஷத்துலேயே உண்மையிலேயே அங்கே நல்லா உண்மையிலே புரிஞ்சிக்கிட்டது தான். இதில் என்ன, அதனால நமக்கான அதே நேரத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, புரிஞ்சிட்டது ஒரு நம்ம புரிஞ்சிட்டது இவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அது ஏன் கிடைக்க மாட்டேங்குது நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த புரிஞ்சதை வந்து அதை ஏதோ ஒரு மற்ற நம்ம புரிஞ்சதுங்கிறது வந்து நம்ம எதை பார்த்தாலுமே அனுபவம் மாதிரியே தான் அதை வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு பெர்மனன்ஸே இல்லை, எல்லாத்தையும் நம்ம விரும்புகிறோம். ஒரு பெர்மனண்டாக ஃபிக்ஸடாக இப்படி இருக்கணும்னுட்டு சொல்லி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால என்னன்னு சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே கூட அது அனுபவத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸை நம்ம அதுக்கு கொடுத்துட்றோம். உண்மையில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, அனுபவங்கிறது வேறு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து நமக்கு புரிஞ்சிட்டுன்னு சொன்னால் புரிஞ்சது தான் அது, வேறு அதில் நம்ம ஒன்றும் புரியலன்னு நம்ம திருப்பி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலையோன்னு நம்ம ஒரு டவுட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டதுனால அது என்ன இருந்துச்சுன்னா, அந்த டவுட்டும் கொஞ்சம் ஒரு பலம் பெற ஆரம்பிச்சிருது. நம்ம டவுட்டை க்ரியேட் பண்ணலைன்னு சொன்னால் அப்படி ஒரு ஸ்டேட்டே இருக்காது. நம்ம டவுட் ஏதோ ஒன்று வந்து நமக்கு நம்ம புரியலையோன்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணிடுது. ஆமாம், ஏதோ ஒன்று ஆயுதுதான். இப்போ இதில் என்ன இதனால பிரச்சனை ஆயுதுன்னு சொன்னால், நம்ம அனுபவங்கள் வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே அடங்குறது இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிட்டோங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னு சொன்னால் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அனுபவங்கள்ங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. அது நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம இயல்புக்கு தகுந்த அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அந்த அனுபவத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த அனுபவங்கிறது வந்து நம்மளை அறியாமலேயே இன்ஸ்டன்டேனியஸாக வந்துடும். அப்போ நமக்கு வந்து சில அனுபவங்கள் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், நம்ம வேண்டாத அனுபவங்களுமே நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நமக்கு சரியான ஒரு பரிமாணம் ஆகலையோ, நம்ம இன்னும் புரியாமல் இருக்கிறோமோ, நமக்கு சரியாக பரிமாணம் புரிஞ்சிருந்துன்னு சொன்னால் இந்த அனுபவங்களை நமக்கு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து அது கம்ப்ளீட்டாக தரவாக நம்முடைய இயல்பே மாறி ஸ்ட்ரக்சரே பேசிக்கலாக எல்லாமே மாறணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்து உள்ளே நமக்கு நிறைய விஷயங்கள்ல இருக்குது, சில இதுகள் நமக்கு தேவைப்படவும் செய்யும். அதனால் கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் போகிறதும் சரியில்லை. அது நம்ம இயல்புகள்லேயே கூட சில இயல்புகள் நம்ம மோசமான இயல்புன்னு கூட முத்திரை குத்தி வச்சுருப்போம். ஆனால் அது கூட தேவைப்படும். அதனால் எதுவுமே நமக்கு வேண்டாத இயல்புன்னு சொல்லி ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம கோவப்படவே கூடாது, கோபமே நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னு சொன்னால் கோபப்பட வேண்டிய அவசியம் வந்துன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? பயப்பட வேண்டிய அவசியமே வந்துன்னா பயம் இல்லாமல் இருந்தாலும் முடியாது. அதனால் எல்லாமே நமக்கு வந்து இயல்பில் இருக்கும். ஆனால் என்ன, ஒரு அந்த காலப்போக்கில் அது வந்து ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான், ஒரு நம்ம அன்கன்ட்ரோலபிளாக போகிற அளவுக்கு வராது. ஆனால் நம்ம வந்து அது அப்படி ஒரு ஸ்டேட்டு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு டிமாண்ட் வேணும்னுட்டு நம்ம நினைக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறதே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ ஒன்று நமக்கு ஒரு பெர்மனன்சியை வேணும், ஒரு பர்ஃபெக்ஷன் வேணுங்கிறதையும் இன்டைரக்டாக மீன் பண்ணிடுது. இப்போ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நம்ம சொல்கிறதுமே கூட, இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுனால தான் நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கோம். வந்ததுக்கு பிறகு நம்ம அதை ரொம்ப இன்னும் டவுட் பண்ண ஆரம்பித்து நம்ம இன்னும் ஒரு பெர்மனன்சி அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே போகலையேன்னு நினைக்கும் போதுமே கூட, ஏதோ ஒரு வகையில் நம்மளறியாமலேயே ஒரு பெர்ஃபெக்ஷனை நாடி இருக்கு மைண்டு. ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் சரியான பெர்ஃபெக்ஷன் இல்லை, ஏதோ ஒன்று இருக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டிமாண்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ மொத்தத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால்,
அந்த அது எந்த வகையான டிமாண்டும் இல்லாத நல்லதான் சரியான நல்ல. எந்த வகையான டிமாண்டும் இல்லாத நல்லங்கும் பொழுது நமக்கு இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி தான் ஆயிரும். அது ஏற்றுக்கிடணும்னு ஏற்றுக்கிடாமலேயே அதை தவிர வேற ஏற்றுக்கிடுறது தவிர வழியே இல்லைங்கிற நிலையில நம்ம ஏற்றுக்கிடுறோம். அப்போ இப்போ இருக்கிற அந்த நிலையவே நம்ம அந்த வலிகளையும் வேதனைகளையுமே கையில் பிடிச்சி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அப்படித்தான் அது நம்ம அப்படித்தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா அது கையில் பிடிச்சி கொடுத்துக்கிட்டிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அது அதை அதை வச்சுக்கிடணுங்கிற மீனிங்கில் நம்ம அதை சொல்லலை. ஆனால் அதை தவிர நமக்கு வழி இல்லை. நம்ம நம்ம இயல்பில் உள்ளது வரத்தான் செய்யுது. இந்த இயல்பில் என்னென்ன இருக்கோ இந்த இயல்பில் உள்ளது கண்டிப்பாக வெளிப்படத்தான் செய்யும். நினைப்பு நமக்கு வராது. இப்போ நம்ம சப்போஸ் நம்மளறியாமலே வந்துட்டுன்னு சொன்னால் கூட அதை சரி பண்ணணுங்கிறது ஒரு வேதனையிலேருந்து விடுபடணும் ஒரு பயத்திலேருந்து விடுபடணும்னு சொல்லி நம்மளறியாமலே வந்துட்டுன்னு சொன்னால் நம்மளை அறியாமலே வந்துன்னா பிரச்சனை இல்லை. அதை அறிஞ்சே நம்ம அதை விடுபடணுங்கிற முயற்சி பண்ணால் தான் அது என்ன கொஞ்சம் தப்பாயிடும். சிலது நேரம் நம்மளறியாமலே அந்த ரியாக்ஷன் கூட நம்மளறியாமலே வந்துடும். அது வந்துட்டுன்னு சொன்னால் அது நம்மளறியாமலே வந்துட்டு அதான் எடுத்துட்டு சொன்னால் அதுலேயும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி சொன்னாலே நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுறது தான். அதோட நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு போயிடுது. அப்போ சில நேரங்களில் நமக்கு தடுமாற்றம் வர்றதுங்கிறதுனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அங்கே ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிட்டுது நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னுட்டுலாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அது ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எந்த இதாக இருந்தாலுமே அது ஒரு சரியான ஒரு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்க தான் செய்யும். அந்த அதுக்காக நம்ம வந்து இன்னும் சரியாக வரலையே வரலையேன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அது டிலே பண்ணிடுறோம். ஆமாம், நாமளே அதை டைம் கொடுத்து அது அதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு சரியான முறையில் செட் ஆகாமல் போகிறதுக்கு நாமளே அதுக்கு உறுதுணை போயிடுறோம். அதனால் அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுதான்ட்டு சொல்லி நம்ம அதை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சிட வேண்டியதுதான். அப்போ இந்த புரிதலுக்கு அப்புறங்க இப்போ ஏற்படுற அந்த வலிகளும் வேதனைகளும் வந்து இன்னும் ஷார்ப்பாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க டிரான்ஸ்பரண்டாக அந்த வலிகள்லாம் இருக்க மாதிரி என்னோட இது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீராமுக்கும் அதே தாங்க, கனகசபை நம்ம நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த புரிதலுக்கு அப்புறம் வர்ற இந்த வலிகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான மாதிரி தானே இருக்கே தவிர இதுல இன்ஃபேக்ட் அது வந்து போறதாங்க. ஆனா வரும்போது வந்து வலி தாங்க முடியாத ஒரு வேதனையாகவும் விரக்தியாகவும் இருக்குதுங்களா? அந்த விரக்தின்னு சொல்றது இருக்குங்களா? என்ன சொல்ல டிப்ரெஷன், அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்குங்களா? இது நம்ம வந்து அவங்கவுங்க நான் எங்களுக்கு மட்டும்தான் அந்த டிப்ரெஷனுங்கிற மாதிரி ரொம்ப நாளா நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சில நாட்களுக்கு சில காலங்களுக்கு முன்னாடி ஸ்ரீராமன் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த விரக்தி இருக்குங்கிற மாதிரி இந்த வழி புரிதலுக்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சேலோவா ஈஸியா வந்துட்டு போற மாதிரி ஒரு இது இருந்ததுங்க. அதாவது அதுல வலு இல்லைங்க. ஆனா இப்ப வந்துட்டு போறது வந்து ரொம்ப ஷார்ப்பாவும் இந்த விரக்தியோட ஆழம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்குங்க. விரக்தின்னு சொன்னா என்ன மாதிரி விரக்தி? ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவீங்க. அதாவது எந்த விதமான காரணமும் இல்லாத ஒரு டிப்ரெஷன். ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை தீக்கலாங்கிற ஒரு இது இருக்குங்க. பட் இந்த புரிதலுக்கு அப்புறம் இது வந்து போற சமாச்சாரமே இருந்தாலுமே அது வரும்போது ரொம்ப ஆழமா இருக்க மாதிரி ஒரு இதுங்க. இதுல இருந்து ஒரு தலைவலி வர மாதிரி, இது எப்பவுமே இந்த தலைவலி இருக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது உண்டு பண்ணுதுங்க. ஆனா இந்த இந்த ஆழம் வந்து முதல்ல இல்லைங்க. இந்த புரிதலுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இவ்வளவு டெப்த் இல்லைங்க. அப்போ அந்த புரிதல்னால நமக்கு என்ன லாபம் ஏற்பட்டிருக்கோம்? அது வந்து போறதுங்கிற ஒரு இது இருங்க. அது அதுல சந்தேகம் இல்லைங்க. அது வர்றது போறதுதாங்க. ஆனா வரும்போது அது வந்து அந்த அந்த துயரம் வந்து மேலும் ஆழமுடையதா இருக்குதுங்க. அந்த துயரம் முதல்ல இருந்ததை விட அந்த ஆழம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்குங்க. ஈவன் தோ அது போயிருங்கிறது அது தெரியுதுங்க. ஆனா அது வரும்போது சரியான இது ஸ்ரீராமன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லுவாங்க. டிப்ரெஷனோட ஒரு டீப் போர்டம், டீப் சாரோ. அதாவது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீப் அந்த போர்டம் இருக்கிறதுக்கு இதுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கவலைகளோ அல்லது துக்கங்களோ வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது வந்தா போறது ஈஸியா போயிடுற மாதிரி தான் நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. ஏன்னா அதுல ஒன்றும் பலம் இல்லைங்கிறது தான் நிறைய பேருடைய அனுபவங்களா இருக்கு.
போர்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துக்கம் போது ஒரு காரணம் இருக்குங்க, துயரத்துக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்றதுனால அது துயரம் சொல்றோம். ஆமா, ரீசன் இல்லனா கண்டிப்பா அது ஒரு போர்டமா தான். அதாவது போர்டமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, நான் பார்த்தளவுல இப்ப இதே மாதிரி உள்ளவங்க நானும் நிறைய வர்ட்ட இது பண்ணும்போது அதை எதனால நான் பாக்குறேன்னு சொல்லி சொன்னா, அதாவது செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது வந்து நம்ம இன்வர்டாக இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னலாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. எக்ஸ்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால எக்ஸ்டர்னலாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு எதிர்காலங்கிறதே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா நமக்கு எதிர்காலமே ஒன்றும் இல்லைங்கும் பொழுது ஒரு போர்டம் ஆயிடுது. ஏன்னா எதிர்காலம் வந்து உதாரணமா என்னன்னு சொன்னா, இப்போ எதையோ ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு தகுந்த ஒரு விகர் நமக்கு ஏற்பட்டுரும். இப்ப எதிர்க்க ஒண்ணுமே இல்லைன்னா விகரே வராது பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா விகரே வராது. அப்ப நாம் இனி செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டேட் பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டுங்கிறது ஒண்ணு இல்லன்னு தெரியும் போது. ஆமா ஆமா, ஆரம்பத்துல அது இருந்தா கூட இனிமேல் ஒண்ணும் இல்லங்கிற ஒரு பிரம்மாண்ட வெறுமை ஒண்ணு ஆக்கிரமிக்கிற. ஆமா ஆமா ஆமா, அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து இன்வர்டா எந்த அளவுக்கு நம்ம வந்து செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி எக்ஸ்டர்னலா வந்து செய்யறதுக்கு நிறைய இருக்குங்கிறத நம்ம கொண்டு வந்தா தான் அது வந்து அது பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டர்னலா நம்ம வந்து அப்பதான் பேலன்ஸ் ஆக முடியும். ஏன்னா இது வந்து நம்ம சொல்ல வேண்டியது இன்வர்டா உள்ள மேட்டருக்கு மட்டும்தான். எக்ஸ்டர்னலா உள்ளத மேட்டர் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதுக்கு நமக்கு ஒரு விகர் சப்ளை பண்ண வேண்டியது நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான், அதுக்குள்ள விகரும் நம்ம கொடுக்கணும். அப்போ அது வந்து விகர் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை. எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது உங்களுக்கு செய்கிறதுக்கு இருந்தாலே விகர் தானாலே வந்துடும். அது நம்ம விகரை உண்டு பண்ணி நம்ம அதை இது பண்ணணுங்கிறதே இல்லை. விகரை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணுறதில்லை. ஆனால் என்னன்னா, நம்ம இன்வர்டும் எக்ஸ்டர்னலாகவும் ஒன்றுமே இல்லைன்னுட்டு சொல்லும் பொழுது தான், ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்டர்னலாக நமக்கு செய்ய வேண்டியது சில நேரங்களில் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒன்றும் இல்லையேன்னுட்டு ஒரு அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆயிருது. இன்வர்டா உள்ளது எக்ஸ்டர்னல் எக்ஸாக்டா அதான் நடந்த மாதிரிதான் எனக்கு இருக்கு. இன்வர்ட்ல வந்து ஒண்ணுமே இல்ல, அடுத்து போற ஸ்டெப் எதுவும் இல்ல எனக்கு தெரியறதுங்க. சம்டைம்ஸ் அப்படியே ஆபீஸ்லயோ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது எல்லா காரியங்களுமே அந்த மாதிரி சீஸ் ஆயிருக்கு. சரி சரி, அதுவும் காரியங்கள் செய்யறதுக்கு ஒரு ஒரு இது வர மாட்டேங்குது, சக்தி இல்லைங்க. சரி சரி, ஒரு ஒரு முழு உத்வேகத்தோட பண்ண முடியறது எல்லாம் போதுங்க. அது ஒரு மிகப்பெரிய அந்த போடங்கிற ஒரு வார்த்தை தாங்க, வேற துயரான துயரத்துக்கு காரணம் எல்லாம் இருக்கணுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஹை சென்ஸ் ஆஃப் போர்டம் தாங்க. அத அப்படி வரும்போது அந்த எல்லாமே அப்படியே இது பண்ணி ஒரு அந்த ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு. எல்லாருமே இதை சொல்றாங்க, சொல்றாங்க. நானும் நீ உங்க தவிர மற்றவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. அஞ்சு நாளா அதான் சொல்லிட்டே இருக்கேன். இதுவுமே எனக்கு என்ன செய்யறதுன்னா தெரியல. ரீக்கி கத்துக்கலாமா, எங்கேயாவது போலாம், என்ன ஒரு ஆர்வம் வர மாட்டேங்குது, விளைவு வேணும் இல்லைங்க. ஆர்வமும் நமக்கு நீ புதுசா ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இது நம்மளா உண்டாக்கிக்கவும் முடிய மாட்டேங்குது. ஆர்டிபிஷியலா இருக்கு. ஆமாங்க, இது திடீர்னு இந்த இது வந்தவொடனே இதுவே இந்த டிப்ரெஷன் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது ஃபியர் கொண்டு போயிருந்தீங்க, அந்த டவுட்டுக்கு எல்லாம் வந்துருந்தீங்க. அப்ப நமக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப மெதுவா டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த புரிதல் நடந்த இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு எல்லா நண்பர்களுக்கும் இந்த ஒரு அனுபவம் இல்ல. அது வந்து நம்ம காரணம் வந்து எக்ஸ்டர்னல்லையும் க்ளோஸ் பண்ணிடுறதுதான் காரணம். எக்ஸ்டர்னல் வேர்ல்ட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்ல முறையில் பண்ணணுங்கிறதுல நம்ம ஒரு ஆர்வத்தை காட்டினா தான் அந்த வேகம் வந்து நமக்கு கிளியர் ஆகும். எக்ஸ்டர்னல் வேலைக்கு வேகம் கொடுக்கறது இன்டர்னல் தானே? ஆமா இல்லையா? ஆமா ஆமா. இப்ப எக்ஸ்டர்னல் நீங்க இப்போ ஒரு அவர் ஆனந்த் சொல்ற மாதிரி நான் ஒரு வேலையில ஈடுபாடு காட்டணும் அப்படின்னா எனக்கு உள்ள அந்த பேஷன் இருந்தா தானே வெளியே அது பிரதிபலிக்க முடியும். அதாவது இப்ப எக்ஸ்டர்னலா செய்யணும்னுட்டு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அறிவு தான் சொல்லணும். அறிவு வந்து சொல்லணும்னு சொல்லி சொன்னாலே உள்ள என்னோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து செய்வதற்கு ஒண்ணும் இல்லைன்றது அது வந்து என்னோட ஃபீலிங்ஸ் பொறுத்தது. ஆமா, ஆனா நான் இன்னைக்கு வெளியே செய்ய போற வேலைக்கு வேண்டிய வேகம் அந்த பேஷன் அது உள்ள இருந்து தானே வரணும். பேஷன் உள்ள இருந்து வரும். அந்த முடிவு நீங்க முதல்ல எடுக்கிறீங்க பாத்தீங்களா, முடிவு எடுக்கும் போது பேஷன் வேணுங்கிறது இல்ல, அதுக்கு நம்ம அறிவு போகணும். அதுக்கு அதோட பெட்ரோல் இதுதானே. இப்ப அந்த வேகம் இல்லைன்னா உள்ள இருந்து வெளியே இருக்கிற இன்ஜின் மூவ் ஆகுமா? அதாவது நம்ம அடைய வேண்டிய ஒரு இடக்கு இலக்கை நீங்க பிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இலக்கை பிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேகமோ இதுவுமே வேணுங்கிறது இல்ல.
உங்களை நம்ம அறிவு தான் நமக்கு வந்து இலக்கு பிக்ஸ் பண்ணுது. அறிவு இலக்கு பிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்க வேகம் இருந்தா தான் நீங்க அதை செயல்படுத்த முடியும். அப்போ முதல்ல இலக்கே இல்லைன்னு சொல்லி சொன்னா வேகம் மட்டும் இருந்தா அது இருக்கிற இலக்கை அடையறதுக்கு உரிய சக்தி உள்ளிருந்து வரணும் இல்லையா? ஆமா. அப்ப வந்து உள்ளிருந்து வரணும்ன்றப்போ நம்மளோட உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து டெஃபினட்டா ஒரு 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 ரிசல்ட் நோக்கி தான் போக போகுது. ஆமா வேண்டாத ஒரு உணர்வுகள் வந்தாலோ எந்த உணர்வு வந்தாலும் அதை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்ல, அது தானாவே போயிடும். ஆமா, அதனால அந்த இன்னர் சப்ஜெக்ட் அதோட முடிஞ்சிருது. இப்ப எக்ஸ்டர்னலா வந்து நம்ம இப்ப இதுவும் கூட நினைச்சோம்னா சைக்கலாஜிக்கலா நம்ம சரி பண்றதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு உபாயமா நம்ம அதை பண்ணணும்னு நினைக்க கூடாது. இப்ப நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை சரி பண்றதுக்காக ஒரு உபாயமா இது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் நம்ம பிரிக்கிறது வந்து நம்ம புரிதலுக்காகவா இல்ல இது இதுதான் ஃபேக்டா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு இருக்கா? ஆமா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்றது ரெண்டு விஷயங்கள். ஆமா, ரெண்டு விஷயம் இருக்கு தனித்தனியா. ஆமா ஆமா, இன்டர்னல் வேற எக்ஸ்டர்னல் வேற. செய்ய போறதும் நான் நினைக்கிறதும் நான் செய்ய போறதும் வேற வேறையா? ஆமா, ஏன்னா இது என்னன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது பிசிக்கலா நிறைய விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதை நம்ம சரி பண்ணி ஆகணும். அதை நம்ம சரி பண்றதுக்கு நம்ம இன்டர்னல்ல நம்ம இன்டர்னல்ல உள்ள உதவி இல்லாம சரி பண்ண முடியாது. சரி, நான் ஸ்பிரிச்சுவலா பேலன்ஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல முடியா? உங்க அனுபவத்துல நான் என்னோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும் செய்வதற்கு ஒண்ணும் இல்லைன்ற நிலையில புரிஞ்சுட்டா மட்டும் என்லைட்டன்மெண்டா? அதான் என்லைட்டன்மெண்டா? நம்ம தன்னை உணர்ந்த நிலை, தன்னை அறிதல்னு சொல்றோம் இல்லையா? என்லைட்டன்மெண்ட்ன்றது நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஓகே, எனக்கு வந்து எனக்கு வர அந்த வேதாந்தால ராகத்வேஷான்னு சொல்றாங்க, பிளஷர் அண்ட் பெயின் ஆர் குட் அண்ட் பேட், ஏதோ ஒன்னு இது வந்து நியூட்ரல், எதுவுமே கிடையாது அப்படின்றதுல புரிஞ்சுட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுதான் என்லைட்டன்மெண்ட். அதான் இது என்ன இருந்து சொன்னா இப்படி பண்றதுனால என்னன்னு சொன்னா அது வேற ஒரு பரிமாணத்துக்கு நம்ம மைண்டே மாறிடுது. நம்ம சிறு குணம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற வகையா அதை மைண்டை வேற ஒரு கன்வென்ஷனுக்கு கொண்டு போயிருது, ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு போயிருது. அவேக்கனிங்ற மாதிரி. ஆமா, ஆமா, அந்த புரிதல் தான் அவேக்கனிங். ஆமா ஆமா, இப்ப நான் சொல்றது அதான், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் சிறு ஒண்ணும் இல்லங்கறத புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது. அந்த புரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய விளைவு வந்து அந்த அவேக்கனிங்கிற மாதிரி. இப்ப கணேஷ் கேட்ட அதே தாங்க கிருஷ்ணமூர்த்தி கிட்டே நீண்ட நாள், அதாவது நான் வீட்டுக்கு போறக்கு வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் என்னோட நினைவுகள் தேவை. ஆமா ஆமா, ஆனா சும்மா இருக்கும்போது அந்த நினைவுகள் தேவையில்லை அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு டாஸ்கா நமக்கு இதுபடுறீங்க. ஆமா ஆமா, ஏன்னா மத்த நினைவுகள் நான் இப்ப வியாபாரம் பண்ணும்போது தொழில் பண்ணும்போது அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கிற நினைவுகள், சும்மா இருக்கும்போது நம்ம வந்துதானுங்க ஆகும். ஆமா, அதான் அதான் வந்து வந்துட்டு போட்டோங்கிற சொல்லலாம், அதை வந்துட்டு போட்டுன்னு விட்டுறோம் நம்ம. அது சம்பந்தமா டீல்ஸ் அதை எதையுமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லங்கிற மாதிரி அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லங்கும் பொழுது அது வந்தா வந்துட்டு போட்டோம், அதான் வந்துட்டா வந்துட்டு போட்டோம்ங்கிற மாதிரி விட்டுறோம். அப்படி வந்து போறதா புரிதல் இல்லைங்களா? ஆமா, புரிதல் வந்து மீன்ஸ் டு அவேக்கனிங் சொல்றாரு, கரெக்டா? அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா. அப்ப புரிதல்ங்கிறது புரிதல் அடித்தளம், புரிதல்ங்கிறது அடித்தனி. ஆமா, அந்த புரிதல் அவேக்கனிங். ஆமா ஆமா, அப்ப அவேக்கனிங் அப்படின்றது அவேக்கனிங்கிறது அதனுடைய விளைவு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம என்னமா என்ன விளைவு நமக்கு நிகழுதோ அந்த நிகழ்றது வந்து லிபரேஷன் நம்ம சொல்றோம், அல்லது அவேக்கனிங் சொல்லி சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உணர்வு நமக்கு ஏற்படுது. அந்த விடுதலை தானா நிகழ்ந்துருது உடனே. அப்போ அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்ங்கிறது ஒண்ணு இல்ல இல்லைங்களா? அது அவேக்கனிங்கிறது ஒரு ஸ்டேட் கிடையாது இல்லைங்களா? அவேக்கனிங்கிறது வந்து எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கக்கூடிய அளவுல அந்த மைண்ட் மாறிடுது பாத்தீங்களா? அந்த அந்த ஒரு ஸ்டேட்டா அது ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கலாம், பட் இருந்தனால அது ஒரு ஸ்டேட்டான்னு சொல்ல முடியாத அளவுல ஆகி போயிருது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய ஒரு தன்மை வந்து அப்படி ஒரு ஸ்டேட்னு சொல்லி நம்ம மெயின்டைன் பண்றதும் அது கஷ்டமா இருக்குது. இப்ப ஐயாவுக்கு வந்து இனிமேல் இதுல அடையக்கூடிய ஒண்ணு இல்லைங்கிற அந்த ஒரு அந்த ஒரு தன்யத்தன்மைங்கிற இது அது வந்துருச்சுங்களா? ஆமா 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 ஆமா. மற்றபடி நம்ம இனி எந்த விதத்திலையும் உள் விஷயத்துல நம்ம ஆமா உள் விஷயத்துல கிடையாதுங்கிற ஒரு. ஆமா ஆமா ஆமா.
ஏன்னா எல்லாமே தானா வந்து போயிட்டு இருக்குங்கிற ஒரு இதுல வரும் பொழுது அது ஒரு மூவிங்ல வந்துருது, எல்லாமே வந்து ஃப்ளோவில் வருதுங்கிற மாதிரி ஆயிருது. போன தடவை நம்ம ஆட்டங்கிற இடத்துல ரமண மகர்ஷி சொல்ற சின்ன நானும் பெரிய நான், இந்த பிரவாகம் சொல்றதுதான் பெரிய நானான்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அதுதானுங்களா, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையவே கிடையாது இல்லைங்களா? பெரிய நானும் பிரவாகம் சொல்லிட்டு போயிடலாம். இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கு. நீங்க எப்படி இதை கடந்து எப்படி அந்த இது கிடைக்கிச்சு உங்களுக்கு? இல்லைன்னா எங்களுக்கும் வந்து அது ஒரு லைட் மாதிரி இருக்கும். நம்ம துணைக்கு கூப்பிட்டா தான் நம்ம அதை எதிர்த்து போராடுறதுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் தேடுற மாதிரி, இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து வெறுங்கையோட ஃபேஸ் பண்ணுற நிலைக்கு வந்துடுறோம். அப்போ இந்த வெறுங்கையோட நம்ம இருக்கிறதுங்கிற ஒரு நிலையில் அது தவிர ஒரு வழியில் நம்ம பயிற்சிகள்னால ஒன்றும் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கு. கண்டினியூஸ் ப்ராசஸ்னா அது தொடங்கினதுலேருந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே கண்டினியூஸாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ அதுக்கப்புறம் நம்ம அங்கே இப்போ உள்ள செய்திருக்க ஒன்றும் இல்லைங்கிறது தெரியுது அவ்வளோதான். அதோட அந்த இது அந்த சாப்டர் க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிட்டுது. அது அதுக்கப்புறம் எது ஒன்றாலும் நடக்கட்டும்ங்கிற மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளை வந்து சீரமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் நம்ம எந்த வகையில் நம்ம அதை ஆய்வுக்கு எடுத்தாலும் அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி தான், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ரெண்டாவது ஆனால் என்ன, இதனால ஒரே ஒரு இதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ப்ராப்ளம் எனக்கு ஏற்படலை. என்ன சொல்றது சொன்னால் எனக்கு வந்து ஒரு இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதே ஒரு இது இருக்கிறதுனால அது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாகவே அது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஒன்றும் இருக்குது. மற்றவங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இருக்கிறதுனால இதனால எனக்கு ஒரு இந்த தொய்வு நிலையோ தேக்க நிலையோ ஒன்று இருந்த மாதிரி தெரியல. காலப்போக்கில் நம்ம ஏதாவது காரியங்கள் பண்ணுறாருந்தாலும் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிடுறோம். மற்றபடி நமக்கு ஒரு கோல்னு சொல்லியோ அல்லது எதை ஒன்று செய்யணுன்னு சொன்னாலும் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஆர்வமோடு நம்ம செய்கிறதுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம வச்சுருக்குறோம். அப்போ அந்த ஆர்வத்தோடு செய்கிறதுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை வச்சுருக்கனால எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஓப்பனாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டை ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா தான் அந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு சரியாக வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து சாதுக்களுக்கு கரெக்டு, அதாவது சன்னியாசிகள் தர்மங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சன்னியாச தர்மத்துக்கு இது கரெக்டு. உள்ளே ஒன்றும் செய்ய வேண்டியில்லை, வெளியே ஒன்றும் செய்ய வேண்டியில்லைங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வெளியே ஒன்றும் இல்லை, அவங்க பாட்டுக்கு தேசாந்திரமாக அவங்களோட போயிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக அந்த ஒரு மூணு நாளைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க லைவ்லியாகவே போயிடுவாங்க, எங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து லைவ்லியாக மாறிடும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நேரமும் ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டி வரும் பார்த்தீங்களா. மூணு நாள் தான் ஒரு இடத்துல இருக்கணுங்கும் போது எவ்ரிடே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டிய வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பொழுது எக்ஸ்டர்னல் வேர்ல்டு லைவ்லியாக மாறிடும். இப்போ நாம் வந்து ரொட்டீன் லைஃப்லேயும் நம்ம இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்டர்னலாக ஒன்றும் சாதிக்கிறதுக்கு ஒன்றும் சாதனை விஷயமாக சாதனைக்குரிய விஷயமாக தெரியலங்கும்போது ஒரு போர்டமாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக நம்மளை கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அந்த ஒன்றை சரி பண்ணான்னு சொன்னால் இந்த ஒரு அதில் உள்ள வேக்கம் வந்து சரியாயிரும்ங்கிறதான் என்னுடைய எனக்கு தோணுது. அப்படி தான் தோணுது. கர்மம் நம்ம பண்றதுக்கு வந்து இந்த எண்ணங்கள் எண்ணம் தேவைப்படுது இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க சொல்ற இந்த தியானத்தை விட ஞானத்தை பெரிய இல்லைங்க, அந்த அடாப்ஷன் பண்ணலன்னா வந்து அந்த இடத்துல தாட்டுக்கு வேல்யூவே இல்லாம போயிருங்கிற. ஆமா ஆமா. தாட்டுக்கு வேல்யூவே இல்லாம போயிருங்க. ஆமா. அப்ப இந்த ஒரு கவனத்திலையும் இந்த நம்ம இதை அனுமதிச்சு இந்த பிரவாகத்தை ஓட விட்டாச்சுன்னா அந்த எண்ணத்துக்கு வேல்யூ எல்லாம் போயிடுது இல்லைங்களா? அப்ப நான் எந்த எண்ணத்தை நான் செயலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க? என்னோட கர்மா என்னங்க? எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நம்ம ஏதாவது காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா? இப்போ அடுத்தவங்களுடைய உதவிக்காகவோ அல்லது நம்முடைய குடும்பத்துடைய நன்மைக்காகவோ நீங்க சில காரியங்கள் பண்ண வேண்டிய இருக்கு பாத்தீங்களா? அந்த காரியங்கள் சம்பந்தப்பட்ட அளவுல உள்ளத நீங்க பண்றதுங்கிறது எக்ஸ்டர்னல் வேர்ல்டா இருக்கு. இன்டர்னல் வேர்ல்டுங்கிறது சமாச்சாரத்தை நான் பண்ணக்கூடிய காரியங்கள்ங்கிறது மட்டும் எப்படிங்க நான் பிக் பண்ணி எடுக்க முடியும்?
இப்போ நீங்க வீட்டுக்கு சில காரியங்கள் பண்றீங்க, அல்லது ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு பண்றீங்க, பண்ணும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு பிசிக்கல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டிருக்கு பாத்தீங்களா. இப்போ இது வந்து அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, துக்கம் வருது, பயம் வருது, ஒரு சோர்வு வருது, இதெல்லாம் வந்து நீங்க வந்து அது இன்வெர்டா உள்ள ஒரு அனுபவங்கள். அது அந்த இன்வெர்டா வரக்கூடிய அனுபவங்களை வந்து நம்ம அங்கே செய்யறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு விட்டு வேண்டியதுதான். எக்ஸ்டர்னலா சில காரியங்கள் பண்றதுக்கு அந்த காரியங்களுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்க இது பண்ணாலே உங்களறியாமலே அதுக்கு அது செய்ய வேண்டிய எனர்ஜி உங்களறியாமலே வந்துடும். அப்ப அந்த இடத்துல நான் செய்யறேங்கிற ஒரு இதோட இருக்குங்களா, அந்த இடத்துல இந்த நானை பத்தி சில விளக்கங்கள் நீங்க கொடுக்குறீங்க, அந்த விளக்கங்களை கொஞ்சம் புரியலைங்க. அதாவது நானுங்கிறது அது உருமாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அது சொல்றீங்க. அதாவது அந்த எண்ணுபவனுக்கும் எண்ணத்துக்கும் சொல்லும் போதுங்க, அந்த எண்ணுபவன் அப்படிங்கிறவன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் மாறி போய்கிட்டே இருப்பான்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அது நம்ம எண்ணம் வேற எண்ணுபோன்னு வேற இல்லை பார்த்தீங்களா. ஒவ்வொரு நேரத்திலையுமே நம்ம எண்ணம் வந்து நான்கிற ஒரு அம்சமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த நான்கிற உணர்வு இல்லாமல் ஒரு எண்ணமுமே கிடையாது. அது எண்ணம்னாலும் ஒன்று தான், நான்கிறதும் ஒன்று தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் வரும்போது அந்த நான்கிறது ஆமாம் ரெண்டும் சேர்ந்தா இருக்கும் நம்ம எண்ணம். ஆமாம் ஆமாம், அதாவது எண்ணம் தான் வந்து இந்த நான்கிற உணர்வு வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த நான்கிற கான்சியஸ்னஸ்ங்கிறதோட நான்கிற உணர்வே இல்லாத நிலையில உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் வச்சுக்கிடுவோமே, அதுக்கு நான்கிற உணர்வு கூட இல்லாத நிலையில இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கறதே நம்முடைய சிந்தனை தான். அந்த சிந்தனையுடைய உதவி, நினைவு தாட்டினுடைய உதவி இல்லாம அந்த அந்த உணர்வுக்கு வந்து எந்த விதமான ஒரு குவாலிட்டியுமே இருக்காது. அந்த நான்கிற குவாலிட்டி வரணும்னாலுமே கூட சிந்தனையுடைய உதவி வேணும். ஆனா நம்ம குவாலிட்டி இல்லாதபடி எதையுமே நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணவோ காக்னிசன்ஸ் எடுக்கவே முடியாது. அப்ப நம்ம காக்னிசன்ஸ் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னாலே அங்க வந்து அது வந்து தாட்டோட தான் நட தாட்டோட செயல்னு தான் அதை எடுத்துக்கணும். அப்ப நான்கிறது வந்து கம்ப்ளீட்டா தாட்டு தான், தாட்டுன்னு வச்சுக்கிட்டா தான் சரியா இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து தாட்டுக்கு முந்தின நிலையினு நம்ம எடுக்க முடியாது. ஆமா, எப்படி எடுத்தாலுமே எடுக்கிற அம்சம் வந்து தாட்டுல தான் இருக்குது. எடுக்கக்கூடிய அம்சம் வந்து தாட்டுல இருக்கிறதுனால அதை தாட்டுன்னு எடுத்துக்கிறதுதான் சரியா இருக்கும். நம்ம தாட்டுன்னு எடுக்கும் பொழுது அந்த தாட்டு தான் நான்னு நம்ம எடுக்கும்போது அந்த நான்கிறது தான் நம்ம எல்லாருடைய எல்லா அனுபவங்களுமே இந்த நான்கிறதோட சேர்ந்த ரிலேட்டடா தான் இருக்கு. அப்ப இந்த நானையும் நமக்கு அனுபவத்தையும் பிரிக்க முடியாது, அப்படி நான் மட்டும்தான் இருந்துட்டே இருக்கு. அதனால அந்த நான்கிற அம்சத்தை மட்டும் நாம வந்து அதை சரி பண்ணணும், இது பண்ணணுங்கிறதே கூட அது நான் இன்னொருத்தரா மாறணும்னு சொல்ற மாதிரி தான் அது. உண்மையில நான் ஒரு நேரத்துல ஒரு நான் தான் இருக்கும், அது இன்னொருத்தரா மாறுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நானா வந்து வந்து போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், இப்படி ஒவ்வொரு தாட்டு புதுசு புதுசா வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த நானும் ஒவ்வொரு கணத்திலயும் புதுசு புதுசா வந்துட்டே போயிட்டு இருக்கும். அதில் ஒரு நான் இன்னொரு நானா மாறுறதுங்கிறதெல்லாம் கூட நம்ம நினைச்சுக்கிடுறோம். அப்படி அது ஒரு இந்த அனுபவம் வேணாம் இந்த அனுபவம் வேண்டானே நம்ம நினைச்சுக்கிடுறோம். அப்படி வேணும்னு அப்படி அது கூட என்ன அர்த்தம்னு சொல்லிச்சுன்னா நான் இன்னொரு நானா மாறணுங்கிற அர்த்தம் தான் அது. அது தேவையில்லை, அப்படி ஒன்றும் இல்லை, எப்பவும் நான் நான் தான், அவ்வளோதான். அதனால அதை பொறுத்த அளவில் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு டபுள் ஸ்டாண்ட்னுட்டு ஒரு ஸ்டாண்டே கிடையாது, ஒரே சிங்கிள் ஸ்டாண்டு தான் அது. இப்போ ஒரு திரை இருக்கு, திரையில வந்து படம் உழுது, படம் உழுதுன்னு சொல்லி சொன்னா அந்த படம் வந்து தனியா திரையே இல்லாம படத்தை நம்ம போட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே விடாது. அப்ப அந்த திரை இருக்கிற மாதிரி இருக்கிறதுல புரிஞ்சுது புரிஞ்சுது திரை படம் ஓகே. ஆனா இப்ப அந்த நான் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு நடக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது வந்து சொல்றேன் புரியுது சில விஷயம் அப்படின்னா அது அந்த நானுக்கு தானே புரியுது. ஆமா, நானுக்கு தான் புரியுது. அப்ப நானே தாட்டு தானே? ஆமாம், தாட்டு தான். அதாவது இப்போ நமக்கு எல்லாமே வந்து தாட்டை மைனஸ் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. தாட்டை மைனஸ் பண்ணுறதுங்கிறது அங்கே வாய்ப்பே கிடையாது. எப்போவும் தாட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. தாட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்னன்னு சொன்னால் உண்மையில் வந்து நம்முடைய மைண்டுன்னு சொல்கிறோம், மைண்டினுடைய வெளிப்பாடை தாட்டுன்னு சொல்கிறோம்.
அப்போ அந்த மைண்டினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே நிகழுது. அப்போ மைண்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றதுனால உள்ள மேட்டர் எல்லாமே மைண்ட் மட்டும்தான்ங்கிற மாதிரியும் அதில் வராது. அதில் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டில் தான் நடக்குது. அதாவது கான்சியஸ்னஸ் வந்து இந்த மைண்டுக்கும் ஆதாரமா இருக்குது. அதான் திரைன்னு வச்சுக்கிடுவோம், மைண்ட் தான் அந்த கான்சியஸ்னஸ் தான் திரைன்னு வச்சுக்கிடுவோமே. ஓகே, கான்சியஸ்னஸ் திரை அப்படின்னு திரைன்னு வச்சுக்கிடுவோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு நடக்கும்? அப்ப அந்த மைண்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் இருக்கு இல்லையா, நீங்க சொன்னது கரெக்ட். அது ஆமா, சென்சிபிள், இது புரியுது, மைண்ட் கெட்டுது. ஓகே, ஆனா இப்ப அந்த ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இல்ல, ரெண்டு பேரும் கான்சியஸ்னஸ் ஒன்னு இருக்கு, மைண்ட்னு ஒண்ணு. அதாவது இந்த கான்சியஸ்னஸ் வந்து சைலன்ஸ் பண்ணி விட்டுருங்க, திரை மாதிரி ஆக்கி விட்டுருங்க. திரை, ஓகே, திரை மாதிரி ஆகுதுன்னா அது வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு போல ஆயிருது பாத்தீங்களா. அப்ப மைண்ட மட்டும் எடுத்துக்கிடுங்க, அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம மைண்டே கிடையாது. கான்சியஸ்னஸ் இல்லாம மைண்ட் இல்ல, இல்ல வெறும் மைண்ட் நிட்டு ஒண்ணும் கிடையாது. இப்ப திரை இல்லாம வெறும் படம் நிட்டு ஒண்ணும் கிடையாது பாத்தீங்களா. படம் இல்லாம அந்த ரெண்டும் சேரணும், படமும் திரையும் சேர்ந்தாதான் அங்க மேட்டர் வருது. ஆனா ரெண்டையும் சேர்ந்த ஒரு அம்சமா நம்ம எடுக்கும் பொழுது மைண்ட் நீ தான் எடுத்துக்கிடணும், படம் நீ தான் எடுத்துக்கணும். கான்சியஸ்னஸ் இருந்தா மைண்ட் வரணும். அதாவது அப்படி நம்ம ரெண்டையும் பிரிச்சு பார்க்க கூடாது.